நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் கனடியன் கால்வாய் என்று சொல்லப்படுகிற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேரன்மாதேவி, இன்றைக்கு அது தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கலாம் எனக்கு சரியாக தெரியல, இந்த சேரன்மாதேவியை ஒட்டி ஓடுகின்ற அந்த கனடியன் கால்வாய் பற்றி ஒரு சம்பவம் பெரியவர் வாயிலாக நாம் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் அந்த பகுதி ஒரு கேரள ராஜாவுக்கு அவனுடைய ஆளுமையில் இருந்தது. அந்த ராஜாவுக்கு உடம்பெல்லாம் தீராத ரோகம், உடம்பே அழுக தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் அவன் வைத்தியம் செய்து கொள்கிறான், எந்த வைத்தியராலும் குணப்படுத்த முடியாத நிலையில். ராஜாவினுடைய வைத்திய நோயை தீர்ப்பவர்களுக்கு அவருடைய எடைக்கு எடை தங்கம் என்று அறிவிக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பை கேட்டுவிட்டு கன்னட ராஜ்யத்தைச் சேர்ந்த ஒரு கன்னட பிராமண இளைஞன் அந்த அரசனை சந்திக்க வருகிறான். வந்தவன் என்ன செய்தான் என்று இனி பார்ப்போம். அரண்மனைக்கு வந்தவன் ராஜாவை சந்திக்கிறான். சந்தித்துவிட்டு நான் வந்து உங்களை குணப்படுத்தி விட முடியும் அப்படின்னு சொல்றான். எப்படி குணப்படுத்துவாய் என்று அவர் கேட்கிறார், மருந்து மாத்திரைகள் மூலமாக என்று சொல்லும் பொழுது அவன் சொல்றான், உங்களுடைய வியாதி மருந்து மாத்திரைகளால் குணமாகாது. ஏனென்று சொன்னால் மருந்து மாத்திரைகளுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் வந்து இதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற கணக்கிலே வந்துவிட்ட ஒன்று. இந்த கர்மத்தை அப்படியே யாராவது வாங்கி கொண்டால் நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய சில ஜோதிடர்களும் அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் யாராவது என்னுடைய பாவத்தை, என்னுடைய கர்மத்தை போய் வாங்கி கொள்வார்களா எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி வாங்கி கொண்டால் இந்த வியாதி அவர்களுக்கு போய் சேர்ந்து விடும். அப்போ என்னுடைய எடைக்கு எடை தங்கத்தை வாங்கி கொண்டு வியாதியையும் வாங்கி கொண்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் இல்லையா? நானும் கஷ்டம் அல்லவா படணும். அதனால எல்லோரும் ராஜாவை பார்ப்பதற்கே பயப்படும் பொழுது இவன் வந்து, நான் வாங்கிக்கிறேன், உங்க கர்மத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன், அதே சமயம் என்னுடைய எடைக்கு எடை நீங்கள் தங்கத்தை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லவும் ராஜா ரொம்ப ஆச்சரியப்படுறார். இப்படி கூட ஒருத்தன் இந்த உலகத்தில் இருப்பானா அப்படின்னு சொல்லி. அதே சமயம் அவன் என்ன பண்றான்னா, அதற்கு முன்பு நான் ஒரு காரியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அவனை போலவே ஒரு பொம்மை செய்றான். பொம்மை செய்து அந்த பொம்மைக்கு அவன் வந்து உயிர் ஊட்டுகிறான். உயிர் ஊட்டிவிட்ட நிலையில் இப்பொழுது அந்த பொம்மையை பார்த்து அவன் செய்கைகள் காட்டத் தொடங்குகிறான். என்ன பண்றான்னாக்கா, அவன் வந்து கையை பார்த்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பொம்மை வந்து மூன்று அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுகிறான். இதை எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். என்னடா அது, உயிர் இல்லாத பொம்மை வந்து இவன் என்னமோ கேட்கிறான், அது மூன்று என்று இப்படி விரல்களை காட்டுகிறதே அப்படின்னு. இவன் உடனே மறுத்து முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பொம்மை இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விரல்களை காட்டுகிறது. இதற்கும் முடியாது என்று சொன்ன உடனே இது ஒன்று என்று காட்டுகிறது. உடனே போய் போறது சரி என்று சொல்லுகிறான். உடனே அடுத்த நொடி அந்த அரசனுடைய கர்மம் இருக்கிறதே அது இந்த இளைஞனுக்கு வந்து விட்டது. ஆனால் இந்த இளைஞனுக்கு எதுவுமே ஆகல. ராஜா ரொம்ப ஆச்சரியப்படுறார். இங்கு நடந்த இந்த சம்பவத்தை விளக்கமாக சொல்ல வேண்டும். பொம்மைக்கு எப்படி உயிர் வந்தது, அது எப்படி இந்த மூன்று ரெண்டு ஒன்று என்றெல்லாம் சொன்னது எனக்கு புரியலன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், அரசே நான் வந்து ஒரு வேதியன், அந்தணன், அன்றாடம் காயத்ரியை தவறாமல் ஜபிப்பவன். எனக்கு 5 வயசுல பூனல் போட்டாச்சு. அன்றிலிருந்து ஒரு நாள் கூட நான் காயத்ரியை ஜபிப்பதற்கு தவறியதில்லை. காலையில சூரியன் உதிக்கும் பொழுது, மதியம் சூரியன் உச்சத்தில் இருக்கும் பொழுது, மாலை சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது என்று மூன்று காலமும் நான் காயத்ரி தேவியை சிந்தித்து நான் அவளை வணங்கி வருகிறேன். அதுபோக எனக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் காயத்ரியை நான் ஜெபிக்கிறேன். அதனால எனக்கு என்னுடைய பலம் வந்து காயத்ரி தான். அந்த பலத்தின் அடிப்படையில்
நான் உங்களுடைய கர்மத்தை வாங்கிக் கொள்வதற்கு தீர்மானம் செய்து என்னுடைய மந்திர சக்தியினாலே இந்த பொம்மை இருக்கிறது அல்லவா, இதற்கு வந்து நான் வந்து உயிரை கொடுத்தேன், கொடுத்து இது வேறு நான் வேறு இல்லை. இப்போ இந்த ரோகத்தை நான் என்ன சொன்னேன், இதை வாங்கிக் கொள்ள சொன்னேன். அது என்ன சொன்னது அப்படின்னு சொன்னா, நான் வாங்கிக் கொள்ளுகிறேன், பதிலுக்கு எனக்கு நீ என்ன தருவாய் அப்படின்னு கேட்டது. என்ன கேட்கிற நீன்னு சொல்லும் பொழுது, நீ தினந்தோறும் மூன்று வேளை காயத்ரி ஜபித்தாய் அல்லவா, அந்த காயத்ரியினுடைய பயனை நீ எனக்கு கொடுப்பதாக இருந்தால் நான் இந்த ரோகத்தை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னது. நான் முடியாது என்று சொன்னேன். என்றால் இரண்டு வேளை பயனையாவது கொடு என்று சொன்னது. நான் அதற்கும் முடியாது என்று சொன்னேன். ஒரு வேளையாவது கொடு என்று சொன்னது. சரி போ என்று சொல்லி அந்த ஒருவேளை பயனை கொடுத்தேன். அந்த ஒருவேளை பயன் உங்களுடைய நோய்க்கு ஈடாகிவிட்டது, நோயும் நீங்கிவிட்டது, என்னை விட்டு ஒருவேளை பயனும் போய்விட்டது. அதனால் பாதகம் இல்லை. இரண்டு வேளை பயன் என்னிடம் அப்படியே இருக்கிறது. அதனால எனக்கு எந்த குந்தகமும் இல்லை. எனக்கும் உங்களுடைய ரோகம் வந்து என்னை சேரவில்லை. நீங்கள் கொடுக்க வேண்டிய தங்கத்தை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி இடைக்கிடை தங்கத்தை வாங்கி கொடுக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அப்படி கொடுக்கற தங்கத்தை நீங்க பாலமா கொடுக்க வேண்டாம், பருப்பு வடிவில் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் பருப்பு வடிவில் மூட்டை கட்டி கொடுக்கிறார். இப்போ அந்த தங்க மூட்டையை எடுத்துக்கொண்டு அவன் புறப்படுறான். திடீர்னு அவனுக்குள்ள ஒரு சலனம், என்னன்னா, நாம வந்து எந்த விதமான பற்றும் இல்லாமல் நாம வந்து நம்ம கடமையை செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு காயத்ரி மந்திரத்தை விற்று ஒரு மூட்டை தங்கத்தை வாங்கிவிட்டோம். மந்திரத்தை இப்படி விற்று நாம வந்து பயன் அடையலாமா, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு தலையெடுக்கிறது. உடனே அவன் என்ன பண்றான், இதுக்கு என்ன தீர்வு, நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம், இதற்கு வந்து ஒரு தீர்வை நாம கண்டுபிடிக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்வு யாரிடம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒருத்தர் சொல்றார், பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதிகை மலையில் அகத்தியர் இருக்கிறார், அவருக்கு தெரியாத தீர்வே இல்லை, அவரெல்லாம் முனிவர்களுக்கு அரசர், அதனால நீ அகத்தியரை போய் பார், அவர் உனக்கு நல்ல தீர்வை சொல்லுவார் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான், அகத்தியரை தேடி புறப்படுகிறான். அகத்தியருக்கு தெரிஞ்சு போச்சு, அதாவது மந்திரத்தை விற்று கர்மத்தை விலக்கி வாங்கி அந்த விலக்கி வாங்கியதை பொன்னாக வைத்துக் கொண்டிருப்பவன் தான் செய்தது தவறு என்று கருதி அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக தன்னை நோக்கி வருகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அகத்தியர் என்ன பண்றாரு தெரியுமா, அவனை சோதிப்பதற்கு முடிவு செய்கிறார். ஏன்னா பெரிய விஷயங்கள் எல்லாம் எளிதாக கிடைத்து விடக்கூடாது, எளிதாக கிடைத்தால் அதனுடைய மதிப்பு தெரியாமல் போய்விடும். அதனால அவர் வந்து ஒரு பெரிய சோதனையை செய்வதற்கு தயாராகிறார். பாருங்க, ஒரு விஷயம், ஒரு ராஜாவுக்கு வந்த ஒரு ரோகம், அதற்கு பின்னால நாம தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வரிசையா எத்தனை விஷயங்கள். சரி, அகத்தியர் என்ன செய்தார், அதற்கு பிறகு இவனுக்கு என்ன நடந்தது, நாளை சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.